ஆந்திர மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி மொத்தமுள்ள 175 சட்டப்பேரவை தொகுதிகளில் 119 தொகுதிகளில் வெற்றி பெற்று 15 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. ஜனசேனா கட்சி 20 தொகுதிகளில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலை வகித்துள்ளது. YSR காங்கிரஸ் 6 தொகுதிகளில் வெற்றியும் 6 தொகுதிகளில் முன்னிலையும் பெற்றுள்ளது. பாஜக 6 தொகுதிகளில் வெற்றியும் 2 தொகுதிகளில் முன்னிலையும் பெற்றுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் மக்களவை தொகுதிகளை பொறுத்தவரை மொத்தமுள்ள 25 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி 5 தொகுதிகளில் வெற்றி பெற்று 14 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. பாஜக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. YSR காங்கிரஸ் 3 தொகுதிகளில் வெற்றியும் 1 தொகுதியில் முன்னிலையும் வகிக்கிறது. ஜனசேனா கட்சி 2 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. ஒடிசா மாநிலத்தில் மொத்தமுள்ள 21 மக்களவை தொகுதிகளில் பாஜக 9 தொகுதியில் வெற்றியும் 10 இடங்களில் முன்னிலையும் வகிக்கிறது. காங்கிரஸ் கட்சி 1 இடத்தில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜு ஜனதாதள் கட்சி 1 இடத்தில் முன்னிலையில் உள்ளன. மத்திய பிரதேசத்தில் மொத்தமுள்ள 29 தொகுதிகளிலும் பாஜக 28 தொகுதிகளில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலையில் உள்ளது. ஜார்க்கண்டில் உள்ள மொத்தம் 14 தொகுதிகளில் பாஜக 5 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 3 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 1 தொகுதியில் வெற்றியும் 1 தொகுதியில் முன்னிலையும் வகித்து வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் பாஜக 28 தொகுதிகளில் வெற்றி பெற்று 5 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. சமாஜ்வாதி கட்சி 30 தொகுதிகளில் வெற்றி பெற்று 7 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கட்சி 6 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதர கட்சிகள் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளன.